வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ஒரு பல மாதங்கள் பல மாதங்களுக்கு அப்புறம் வந்து டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து விலாக் கேட்டிருந்தீங்க, அதுவும் வந்து இப்பெல்லாம் வந்து வெளியே போக முடியாததுனால. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, என்னோட வீக்கெண்ட் ருட்டீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட காட்டலாம்னு நினச்சேன். என்னோட வீக்கெண்ட் வந்து சண்டே அண்ட் மண்டே. ஸோ இந்த ரெண்டு நாள் நான் என்னென்ன பண்ண போறேன் அப்படின்றதான் நீங்க பார்க்க போறீங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து விலாக் எடுக்கிறதாவே பிளான் இல்லை. நான் வந்து நிறைய வீடியோ எடுக்க வேண்டியது இருந்தது, நிறைய வேலையும் இருந்தது. பட் எந்திரிச்சதுல இருந்து வந்து ஒரு மாதிரி உட்காந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிட்டு அதே மாதிரி உட்காந்துருந்தேன். அதனால ஓகே, நம்ம வ்ளாக் எடுத்தா உருப்படியா எதையாவது பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. ஸோ தட் ஃபார் த டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து சண்டே. இன்னைக்கு என்னென்ன பிளான், என்னென்ன நடக்கணும் அப்படின்னு வச்சிருக்கேன்றதை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுறோமான்றதை பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணணும், அடுத்து வந்து வீடியோஸ் எடுக்கணும். வீடியோவில் வந்து ஒரு வீடியோ ஜெய்சியோட எடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கடுத்து வந்து ரீல்ஸ் கொஞ்சம் எடுக்கலான் இருக்கேன். அங்கேயும் வந்து இன்ஸ்டாலையும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். இதையாவது பண்ணுவோம்னு நினப்பேன், பட் அது பண்ணணும். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான், இது மட்டும்தான் இருக்குது. வீடியோஸும் வந்து நான் தனியாக எடுக்கிறது வந்து குட்டி குட்டி இன்ட்ரோ கொடுக்கறது, இல்லைன்னா ஒரே ஒரு இதை ரிவ்யூ கொடுக்கறது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் பார்ப்போம் எப்படி போகிறது என்று. இப்போ வந்து நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் மாஸ்க்கு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன் நான். ஸோ நான் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி வாட்டர்மெலான் வர சாப்பிட்டுட்ருந்தேன். போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு லைட்டாக தொண்டை வந்து இதாக ஆரம்பிக்குது, பெரிய தப்பு. பட் ஆனால் என்ன பண்ணுறது, தலை குளிக்கும்போது இந்த மாதிரி கோல்டான ஃப்ரூட்ஸ் எடுக்கக்கூடாது எனக்கு. அதனால தான் நான் உடனே வந்து ட்ரையர் போட்டு ஹேர் ட்ரை பண்ணிட்டேன். இல்லைனா நான் வந்து அப்படியே ட்ரை ஆகிற மாதிரி விட்டுருப்பேன். ஸோ இப்போ வந்து என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, என்னோடய ரூமை நான் வந்து க்ளீன் பண்ணணும், பெருக்கணும், அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு மேக்கப் போட்டுட்டு ரீல்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். எனக்கு ஆசையாக இருக்குது ரீல்ஸ் எடுக்க. நம்ம அந்த வேலையை பார்ப்போம், ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி மூஞ்சில் வந்து ஏதாவது போட்டுக்கிறேன், எதுவும் பெருசாலாம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபேஸ் மிஸ்க் மட்டும் நான் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நேச்சர் ஸ்டோர் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. இது வந்து ரோஸ் வாட்டர் மிஸ்ட். இது வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் காலியாக போச்சு. இது வந்து ரிலீஜியஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இங்கே டெஸ்க்லே தான் இருக்குது. ஸோ இதை வந்து சும்மா ஃபேஸில் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு, சும்மா க்ரீம் எதுவுமே போடலைல்ல, அதுக்காக அதுக்கு பதிலாக இது நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். லிப்பாம்க்கு டெய்ஸி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ராண்ட்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. அந்த லிப்பாம் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து மேக்கப் போட போகிறேன். அதனால் இப்போதைக்கு ஓகே, க்ளீன் பண்ணுவோம்.
இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போறேன்னா, என்னோட ஜுவல்லரி ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் வந்து எடுத்து வைக்க போறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 weeks ஒரு ஒரு கம்மல் மாற்றி 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 போட்டு இந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்து கிடக்கு. இதெல்லாம் வந்து இப்போது அதோட இடங்களில் போக போயிடுது. இது வந்து ஒரு டைம் லேப்ஸாக போடலான் இருக்கேன், பார்க்குறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ வந்து சிம்பிளாக ஒரு மேக்கப் லுக் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்படியே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:00 ஆயிடுச்சு. அது அப்படியே நம்ம ஒரு 5:30 ஜெய்சியோட வீடியோ இருக்குது. இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம அது பார்க்கலாம். லாக்டவுனாக இருக்கிறதுனால நாங்கள் என்ன நினச்சோன்னா ரெண்டு பேரும் வீடியோ கால் போட்டு அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். மாய்ஸ்சரைசருக்கு என்னோடய பான்ஸோட லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது நானும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், காலி ஆகிறப்பானே கிடையாது. திருப்பி லிப்பாம் வந்து போட்டுக்க போகிறேன், ஏன்னா அப்போ அதை போட்டது வந்து நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்து லனாஜோட லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ணுறேன். ப்ரைமருக்கு ப்ளூ ஹெவன்லேருந்து இந்த ஃப்ளாலெஸ் பேஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து என்னோடய ஸ்பேஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கேமரா செட் பண்ணி அந்த வேலை இருக்குது. அடுத்து நம்ம ஜெய்சி கால் பண்ணி வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த ஷேட் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். லாஸ்ட் டைம் நானும் ஜெய்சியும் மால் போகும்போது ஒரு ஸ்டாலில் வாங்கினது. இட்ஸ் வெரி க்யூட். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாம் பக்காவாக ரெடி. இப்போ வந்து ஜெய்சிக்கு வெயிட்டிங். வந்தோடனே நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன்னா லைட்டாக வந்து கேர்ள் பண்ணிக்கிட்டேன், டைம் இருக்கே அப்படின்றதுக்காக. நான் இன்றைக்கி வந்து கேர்லர் தான் யூஸ் பண்ணேன், நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் நான் பெரிய பெரிய செக்ஷனாக எடுத்து பண்ணேன், நல்லாயிருக்கு. இந்த வீடியோ முடித்த அப்புறம் நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஃபைனலி வீடியோ எடுத்து முடித்தாச்சு. இப்போ டைம் வந்து 7:30 ஆகுது. இப்போ நான் இன்னும் வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது, பார்க்கலாம். நான் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 5-10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ, அதான் நம்ம ஆல்ரெடி செட்டப்லாம் பண்ணி வச்சுட்டோமே, அதனால் எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இன்னொரு வீடியோ எடுத்துடலான்னு இருக்கேன். அதுக்கடுத்து நம்ம வந்து எடிட்டிங் ஒர்க் அதை பண்ண வேண்டியது இருக்குது, அதோட அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் நம்ம முடிச்சுக்கலாம், பிரேக் எடுத்துகிட்டு வரேன். ஸோ நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆகிட்டேன், புட்டு வச்சுட்டு. அண்ட் லிப்ஸ்டிக் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக போயிட்டேன் நான். இப்போ நான் என்ன ஃபிலிம் பண்ண போகிறேன்னா, லாரியல் பாரிஸோட மைக்ரோ கிறிஸ்டல் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ரிவ்யூ வந்து நான் ஒரு 4 மாதம் அப்புறம் இப்போ தான் கொடுக்க போகிறேன் நான். ஸோ நான் வந்து அடுத்த வீடியோவுக்கு இன்னொன்று எடுத்துடலாம், குட்டி வீடியோ தானே அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் கரண்ட்டு போயிடுச்சு, இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கலாம். நான் போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணணும். இந்த வெயில் டைமில் கரண்ட்டு போனாலே செம்மையாக வைக்கையாக இருக்குது, முடியல. ஸோ ஜூனியர்
சாப்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு வந்து எடிட் பண்ண உட்காரணும். டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆயிடுச்சு. பட் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, ரொம்ப கோல்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து 1 hour ரெஸ்ட் எடுத்துக்கலான் இருக்கேன். அதுக்கடுத்து வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். அது வரைக்கும் வந்து நான் இது தான் பார்த்துட்ருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன். சும்மா மூடு வந்து கொஞ்சம் இது பார்த்தா பரவாயில்லாமல் இருக்கும். பார்த்துட்டு எடிட் பண்ணிவிட்டு தூங்கலாம். நான் வந்து உங்களை நாளைக்கு பார்க்குறேன். ஸோ மண்டே வந்தாச்சு. காலையிலேருந்து எடிட்டிங் போயிட்டு இருந்தது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. இப்போதுலேருந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி என்னென்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்கப் லுக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. அடுத்து வந்து நீங்கள் ப்ரைடல் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி, இல்லைனா மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் அந்த ஒரு வீடியோ பேசி எடுக்கலாம் அப்படின்ட்டு அதோட வந்து இன்றைக்கி நான் முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று வந்துருச்சு. இது ஹீட்டுனாலயா என்னன்னு தெரியல, ஆனாலும் நான் ஜூஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்ருக்கேன். வெரி பேட். ஃபஸ்ட்டு அந்த மேக்கப் லுக்குக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு செட் பண்ணிவிட்டு, இதுவே டைம் ஆகிடும் எல்லாமே செட் பண்ணி வைக்கிறதுக்கே. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் டன். இன்னும் என்னோடய டெஸ்க்கு ஃபுல்லாக கிளியர் பண்ணுவோம். லஞ்சும் ரெடி. அம்மா இன்னைக்கு கீரை சாதம் செஞ்சாங்க. இது வந்து இப்போது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து இது டெர்மாவையோட கிளென்சரும் நியூட்ரிடெர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷனும் வந்து நல்லா இருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால இது எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். இதோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து நான் யூஸ் பண்ணி ஒரு ஃபியூ வீக்ஸ் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் எனக்கும் தெரியும் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இந்த ஃபேஸ் வாஷ் மட்டும் நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னும் வந்து இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. உங்களுக்கே தெரியுது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் சென்சிட்டிவ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ட்ரை ஆகாது, ஹார்ஷாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை ஆகாது அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னாலே அது யூஸ் பண்ணால் என்ன தான் நம்ம திருப்பி திருப்பி வாஷ் பண்ணாலும் லைட்டாக அந்த சோப்பி ஃபீல் இருக்க மாதிரியே இருக்கும். விழுக்கு 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 விழுக்குன்ற அந்த டவ் சோப்லாம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. இது அப்படி இல்லை. பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த இதுவாக இல்லாமல் ரொம்ப ஜென்டலாக ரொம்ப மைல்டாக இருக்குது. அண்ட் இதில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை. ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாததுனால இதில் இருக்கிற அந்த நேச்சுரல் ஸ்மெல் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ்னால் அப்படியே ஸ்மெல் அழகாக இருக்கிறது அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணுறதுக்கு. இந்த லோஷனும் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, மாய்ஸ்சரைஸ் லோஷன். இதை நான் ஒரு ஃபியூ வீக்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக ஒரு ரிவ்யூ போடுறேன். நீங்கள் இதை வாங்கலாமா என்ன அப்படின்ட்டு. Thanks a lot. Do you want to get a cup of coffee? Or... Yeah, okay. Okay. Right. Well, it's not like I'm employed here. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு வந்து புதுசா இந்த விண்டோவையே மறைச்சி இந்த லைட்ல ரிங் லைட்ல மட்டும் வச்சு எடுத்து பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் ட்ரை பண்றேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல. இந்த வீடியோ ஃபிலிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் மேக்கப். ஃபைனலி வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. இதுதான் நான் கிரியேட் பண்ண லுக். சுடிதார் போட்டிருக்கேன். எஸ், ரொம்ப நாள் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு மேக்கப் லுக், அதாவது ஃபுல் ஃபேஸ் எல்லாமே மேக்கப்பில் இருக்கிற எல்லா ஸ்டெப்பும் பண்ண மாதிரி. ஸோ இது கூடிய சீக்கிரம் எப்போ வருதுன்னு தெரில, இல்லை இது வ்ளாக் வருதான்னு தெரில. ஸோ நான் வந்து முடிஞ்சால் அந்த வீடியோ லிங்க் வந்து கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து இன்னும் 2-3 வீடியோ பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்துக்க போகிறேன் இன்ஸ்டாகிராமுக்கு. இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ரீல்ஸ்ன்னு ஒன்று எடுக்கலனா அப்புறம் என்ன பிரயோஜனம். அண்ட் எங்கள் அம்மா வேறு நடுவில் வந்துட்டு பஜ்ஜிலாம் கொடுத்துட்டு போனாங்க பசிக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துட்ருக்கேன். இது வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. இது லாஸ்ட் க்ளூவே பிடிக்கல. எப்போ நான் வந்து வேறு எதையும் உருப்படியாக பண்ணிவிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்.
ஸோ ஃபைனலி வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. இப்போ டைம் வந்து 7:30 ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எடிட்டிங், ஆமாம் நாளைக்காச்சும் வீடியோ போடணும், எனக்கு இன்னும் வந்து உடம்பு முடியல. அப்பயும் நான் இந்த வாரம் வந்து ஏன் ஃபிலிம் பண்ணனா, இப்போ விட்டால் நான் வந்து வேறு எப்பயுமே வீடியோ எடுக்க முடியாது, திருப்பி அந்த அடுத்த 5 நாள் வந்து ஒர்க்லேயே போயிடும். அதனால் சரி இப்போ எப்படியாச்சும் எடுத்துடலாம்னு எடுத்தாச்சு. ஹே மிங்கிவா, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபைவ் வர்க்ஸ் தீபாவளி இன்னும் வரல. ஸோ பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டா அதனால மாடிக்கு வந்துருமோ? பண்ணலாமே. மேக்கப் ப்ரோமோ பண்ணிட்டு நான் வந்து இது பண்ணுறேன். நான் வந்து எப்பயுமே மேக்கப் ப்ரோமோ பண்ணுறதுக்கு வந்து டபுள் கிளென்சிங் தான் பண்ணுவேன், ஏன்னா இவ்வளோ மேக்கப் போட்டிருக்கேன், இது எப்படி அதுதான் வேறு வழியே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, கார்னியரோட ஆயில் இன்ஃபியூஸ்ட் மிஸ்ல வாட்டர் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு காட்டன் பேடில் எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வைப் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா, ஓ இங்கே வந்து என்னோடய ஸ்கின் கேர் கியூபு, என்னோடய ப்ளம்மோட கிளென்சிங் பாம் யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் டபுள் கிளென்சிங்க்கு. அதுக்கடுத்து திருப்பி நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். என்னோடய வீக்கெண்ட் அதுக்குள்ளே முடிந்து விட்டது. ரெஸ்ட்டுன்றது எனக்கு முக்கால்வாசி எப்பயுமே வீக்கெண்டில் இருக்காது, மேபி ஒரு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தூங்கிப்பேன், அவ்வளோதான், மற்றபடி வந்து இருக்காது. ஏன்னா இப்போ நான் இந்த 2 நாள் நான் வீடியோ எடுக்கலைன்னா அடுத்து வர 5 டேஸ்க்கு வந்து எனக்கு வீடியோ போட முடியாது. வீடியோ ஒரு நாள் போட்டனாலும் எனக்கு வந்து ஐயோ ஏதோ நம்ம வேலையை விட்டுட்டோம், எதையோ ஒன்று ஃபெயில் பண்ணிட்டோம், ஏதோ நம்ம முடிக்கல, ஒரு டாஸ்க் முடிக்கலன்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஏதாவது வீடியோ சஜஷன் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க, நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன். ஐ திங்க் இதோட முடிச்சுக்கலாமான்னு பார்க்குறேன் வ்ளாகை. என்ன சொல்கிறீங்க? ஏன்னா இதுக்கடுத்து நான் எப்படியும் எடிட்டிங் தான் பண்ணுறேன், வேறு எதுவுமே பண்ணலை. நான் வந்து இதிலே வ்ளாகை முடிச்சுக்கிறேன். இந்த வ்ளாக் வந்து எப்படி போதுன்னு தெரில, சொல்லுங்கள் இந்த வ்ளாக் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க, அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து இங்கே பார்த்துட்ருக்கேன், கேமரா இங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கேன், அதனால தான் நான் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், அங்கேயும் போய் என்னை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.